வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம் நிறையவே வந்து ஏழுமுக விளக்கு பார்த்துருக்குறோம் ஏழுமுக வி விளக்குலேயே வந்து இப்போ ஸ்பெஷலாக நல்ல பெரிய விளக்கு வந்திருக்கு அந்த விளக்கு வந்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு ஏழு முக விளக்கு அப்படின்றதோட சிறப்பே வந்து சொந்த வீடு பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்றவங்க தான் வந்து ஏழுமுக விளக்கு ஏற்றுகிறாங்க ஏழு மலையான வேண்டிக்கிட்டு ஏழுமுக விளக்கு ஏற்றுனா நம்மளுக்கு வந்து சொந்த வீடு பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ அதனால் நிறைய பேர் ஏழுமுக விளக்கு கேட்டு வர்றாங்க அப்படி நம்ம கொடுக்குற ஏழுமுக விளக்குலையே இப்போ வந்து ரொம்பவே கலை நயத்தோட அழகாக லக்ஷ்மி வச்சு சங்கு சக்கரம் வச்சு நல்லா ஒரு இருபத்தி நாலு இன்ச்சு அதாவது ரெண்டு அடி உயரம் வரைக்கும் உள்ள விளக்கு வந்திருக்கு அதை நாம் இப்போ பக்கத்தில் பார்க்கலாம் ஏழுமுக விளக்கில் இது வந்து மங்கள தீபம்னு சொல்கிறாங்க அவ்வளோ அழகாக ரொம்பவே வந்து நேர்த்தியாக வந்திருக்கிற விளக்கு இது கீழே வந்து இது வந்து நான் சேர்கோவிலில் செய்யக்கூடிய விளக்கு தான் இந்த விளக்கு வந்து கீழே வந்து அவ்வளோ கார்விங் ஒர்க்கு இருக்குது நடு தண்டு பார்த்தோன்னா ப்ளைனாக கொடுத்துருக்காங்க அதுதான் இதோட அழகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்குது ஏழு முகம் வச்சு மேலே லக்ஷ்மி இந்த லக்ஷ்மியை பார்த்தோன்னா பஞ்சலோகத்தால் செஞ்சுருக்காங்களோ அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்பவே அழகாக செஞ்சுருக்காங்க இந்த லக்ஷ்மி வந்து அவ்வளோ அழகாக தாமரை பீடத்தில் உட்காந்துருக்காங்க இதில் இந்த ஏழு முகம்ன்றதும் அவ்வளோ அழகாகவும் இருக்குது ரொம்ப சின்னதும் கிடையாது ரொம்ப பெருசும் கிடையாது இந்த எண்ணெய் பிடிக்கிற தகவி வந்து அவ்வளோ அழகாக இருக்குது அம்சமாக ஏழு தீபம் போட்டு ஏற்றுற மாதிரி நல்லா இருக்குது இது வந்து ஒரு விளக்காக வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கலாம் இல்லை நான் ரெண்டு விளக்கு தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் வாங்கலாம் இதோட வெயிட்டு அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஆறு கிலோ கிட்ட இந்த இது இந்த விளக்கோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட ஆறு கிலோ வருது அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஏழு முக விளக்குலேயே மங்கள தீபம் இந்த கட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படியே உங்களுக்கு வந்து அந்த கட் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே இந்த நகாஸ் சொர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் கீழே மட்டுமே கொடுத்துட்டு இந்த பாட்டமும் ஃப்ரீயாக அப்படியே வெறுமனே விட்டுருக்காங்க அது மாதிரி மேலே இந்த தண்டு பார்த்திங்கன்னா தாமரை மொட்டு மாதிரி இருக்குது தாமரை மொட்டு எப்படி குவிஞ்சு நிற்குமோ அதே மாதிரி இருக்குது மேலே வந்து ஏழு முகத்தோடு இருக்குது ஏழு முகத்துலையும் சங்கு சக்கரம் இதெல்லாம் வச்சுருக்காங்க ஒரு பக்கம் சங்கும் ஒரு பக்கம் வந்து சக்கரமும் இருக்கக்கூடிய விளக்கு இது இதுவுமே உங்களுக்கு நல்ல ஹெவி ஒரு ஏழு கிலோ எட்டு கிலோ வெயிட் இருக்கும் இது எல்லாமே வந்து பழைய பேட்டர்ன்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப பழைய பாட்டன் இது எல்லாமே இப்போ வந்து செய்கிறவங்க ரொம்பவே கம்மி ஸோ இந்த ப இந்த மாடல் இப்போ கிடைக்குதுன்றது எல்லாருமே கடைக்கு வர்றவங்களும் பார்த்துட்டு இது வந்து ரொம்பவே ரசிக்கிறாங்க இந்த விளக்கை ஆல்ரெடி இந்த விளக்கு உங்களுக்கு ஒரு தடவை ஒரு பதிவில் காமிச்சிருந்தோம் இப்போ ஏழு முகத்தில் லக்ஷ்மி வச்சும் சங்கு சக்கரம் வச்சும் வந்திருக்கு அப்படின்றதுனால உங்களுக்கு திரும்பவும் இந்த பதிவு காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் நாம் இன்றைக்கி பார்த்த இந்த ஏழு முக விளக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம் அல்லது நம்மளுக்கு கால் பண்ணலாம் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே உங்களுக்கு எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கும் அதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவாங்க எங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வாட்ஸ்அப் காலுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுற டைம் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் பத்து மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் ஆன்சர் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வர்ற மெ மெசேஜஸ்க்கெல்லாம் மறுநாள் தான் மெஸ் எங்களுக்கு வந்து ரிப்ளை கிடைக்கும் மேலும் இதை மாதிரி ஒரு பயனுள்ள புதுமையான பொருளோட உங்களை விரைவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்